கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணம் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. அதிமுக ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளராக இபிஎஸ் போட்டியின்றி தேர்வு. பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் தொண்டர்கள் கொண்டாட்டம். திமுக அரசை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் வரும் 9 தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம். ஓபிஎஸ் இபிஎஸ் கூட்டாக அறிவிப்பு. டெல்லியில் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதின் சந்திப்பு. உலகின் அதிகாரமிக்க நாடாக இந்தியா திகழ்வதாக புதின் புகழாரம். மகாராஷ்டிராவில் மேலும் 2 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று. நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 23 உயர்வு. ஆசிரியர் மீது 10 வகுப்பு மாணவி பாலியல் புகார். மாணவியின் புகாரில் உள்நோக்கம் இருப்பதாக கூறி சக ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டம். முதுகுளத்தூர் மாணவர் மரணத்தில் காவல்துறைக்கு தொடர்பு இல்லை. மாணவர் எந்த வகையிலும் துன்படுத்தப்படவில்லை என ராமநாதபுரம் எஸ்பி விளக்கம். தடுப்பூசி செலுத்தினால் மட்டுமே ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று பரவிய செய்தி தவறானது. உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சங்கரபரன் விளக்கம்.